எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. வாங்க வாங்க காமா போயிட்டு வாங்க. ஆமா 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 உட்காருங்க மாப்ளே. உட்காருங்க சரி உட்காருங்க. எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க சித்தப்பா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. எப்படி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பாரதி எப்படி பாக்கீங்க? வா இந்த மாதிரி என்ன பாட்டி நீங்க? அது எப்படி உங்களை மறப்பேன்? பவித்ரா, எந்த வேஷமும் இல்லாம நீ நீயா இந்த வீட்டுக்குள்ள வர்றது எப்படி இருக்கு? இந்த ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவுக்கு மேல இருந்த கோவத்துக்கு அவர் இந்த ஜென்மத்துல என்னை ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது நடந்தது எல்லாமே மீனாட்சியால தான். ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்ததுக்கு அப்புறமா இதுதானே என் குடும்பம். என் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை அண்ணி. இதுக்கு போய் நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஃபேமிலியோட எங்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு முழு மனசோட கஷ்டப்பட்டது மீனாட்சி தான். நடுவுல வந்து நீங்க பேர தட்டிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் ஒரு பக்கமா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே, அப்படியே இருக்கட்டும். மீனாட்சி உங்களை சேர்த்து வச்சதாவே இருந்துட்டு போகுது. எப்படியோ அண்ணன் எல்லாரையும் ஏத்துக்கிட்டாரு, அதுதான் எனக்கு வேணும். பாருங்க, நீங்க கார்த்திக் உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மீனாட்சி என்னதான் முயற்சி செஞ்சிருந்தாலும் அதை நடத்தி வச்சதுல உங்க ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குல்ல. ஆமா, தாத்தா எங்க காணும்? எங்களை வர சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டாரா? அண்ணனுக்கு ஏதோ போன் வந்துச்சு, அதான் முன்னாடியே கிளம்பிட்டாரு. நம்மள எல்லாம் கோயிலுக்கு வர சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம கோயிலுக்கு போனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கோயிலுக்கு போறதும் பவித்ரா மசூதிக்கு வர்றதும் எப்பவுமே எங்களுக்குள்ள நடக்கிறது தான். எங்களுக்குள்ள எப்பவுமே அந்த பாகுபாடே இல்லை. நான் தாராளமா வரேன். நீங்க ஆசைப்பட்டபடியே நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்ப. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அப்புறம் என்ன, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. அட இருக்கப்பா, முத முதல்ல நம்ம வீட்டுக்கு பவித்ராவும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. அதுவும் சரி, எப்படி கிளம்ப முடியும்? நாங்க ஸ்வீட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, அவங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். நம்ம எடுத்து வந்துறேன். எனக்காக ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருக்காங்களா? அப்புறம் மாப்பிள்ள, மாமா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்கு மாமா. உங்க மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு? வாழைக்கா மண்டி மார்க்கெட்ட கேக்குறீங்களா இல்ல சிங்கர் வாசோட மண்டிய கேக்குறீங்களா? ஐயோ.